என்னுடைய இனிய நண்பரும் தமிழ் சினிமா உலகிலே தன்னுடைய யதார்த்த நடிப்பால் ரசிகர்களை இதுவரையிலே மகிழ்வித்தவருமான டெலி கணேஷ் இன்றைக்கு மறைந்துவிட்டார். அவரை பற்றி நான் சொல்லும்போது தான் சமீபத்தில் கூட சொன்னேன், அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். அவர் இருந்தும் ஒரு இடம் கலகலப்பாக இல்லாமல் இருக்குன்னா அது இன்றைக்கி மட்டும்தான். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பலவற்றை ஏற்று நடித்தவர். அவர் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான படங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ஒரு சினிமா நடிகராகவும் சரி, நாடக நடிகராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அவர் சென்றிருப்பதாகவே நான் பார்க்குறேன். இவரை போன்ற கலைஞர்கள் அவருடைய 100 வயசுலையோ 110வது வயசுலையோ இறந்தால் கூட நமக்கு அவருடைய இழப்பு வந்து நிச்சயமாக அதிர்ச்சியாகவும் வருத்தத்துக்குரியதாகவும் இருக்கும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அவரை பார்த்து வேக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அது மாதிரி யதார்த்தமாக நடிக்கிறவங்க தான் நான் சொன்னேன், அவர் மாதிரி யதார்த்தமாக நடிக்கக்கூடிய கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஒரு 15% தான் இருப்பாங்க. சினிமாவில் பார்த்தோம்னா ஒரு கதாபாத்திரத்தோடு ஒன்றி நிற்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னா ஒரு சிலரை மட்டும்தான் நம்மளால் பட்டியலிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகராக தான் டெல்லி கணேஷ் இருந்தார். என்னுடைய படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு. ஜல்லிக்கட்டு படத்தில் அவர் நடித்தார், சூரசம்மாரம் படத்தில் குரல் கொடுத்தார். இப்படி என்னுடைய படங்களையும் பணியாற்றியிருக்கார். அதுக்கப்புறம் நான் ஒரு நடிகரானதுக்கு பின்னாலே அவரோடும் சில படங்களை இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டோம். வணக்கம், நான் ரமேஷ் அண்ணா பேசுகிறேன். டெல்லி கணேஷ் ஐயா அவருடைய இழப்பு கலை உலகத்துக்கு மாபெரும் இழப்பு. அது மட்டும் இல்லை, டெல்லி கணேஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர். ஏன்னா எந்த விஷயம் வந்தாலும் அவர் என்னிட்ட தான் பகிர்ந்துக்குவார், நான் அவர்கிட்ட தான் பகிர்ந்துக்குவேன். உரிமையோடு என்னை திட்டுவார். அப்புறம் திடீர்னு ஏதோ ப்ரோக்ராம் போகணும்னு நினச்சார்னா போக முடியலன்னா உடனே எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடிப்பார், அடுத்தது தான் ஐயா வீடு அடிப்பார். நாங்கள் 3 பேர் ஒருத்தர் நல்லா எந்த விஷயமாக பகிர்ந்துக்கும். அதை பற்றி எங்களுக்குள்ள ஒளிவு மரமெல்லாம் பழகிற ஒரு நண்பர் அவர் கிடச்சது எனக்கு. அது மட்டும் இல்லை, அவர் நாடகத்தில் நடிக்கும்போதே நான் சாதாரண அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதோ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா நாடகத்தில் நடிக்கும்போது அவரை பார்த்துருக்கேன். நாடகத்திலே அவர் நடிக்கும்போது நம்ம கண் கலங்க வச்சுருவார். அது ஒரு பெரிய டேலண்ட் அவர். நான் அவர்கிட்ட நேராக சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் சினிமாவுக்கு வந்தப்போ உங்களை பார்க்கல, நாடகத்திலேயும் உங்களை பார்த்துருக்கேன் சார். டவுரி கல்யாண வகுப்பத்தில் ஒரு 3 சீன் வந்து நம்மளை கண் கலங்க வச்சுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு டெல்லி கணேஷ் சார் குணச்சது நடிகர். நாம் இழப்பு, பெரிய இழப்பு. நாடகத்தில் மட்டும் கண் கலங்க வைக்கல, இப்போ உண்மையிலே வாழ்க்கையில் கண் கலங்க வச்சுட்டாரு. அவர் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலும் தரது, பையனுக்கு ஒரு எதிர்காலம் ஏற்படணும்னு மாற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அவர் அளவுக்கு ஒரு அவர்கிட்ட இருந்து நடிப்பை புதிய கலைஞர்கள் கற்றுக்கணும். அழுகிறதுன்னா அவர் கிளிசர்கள்லாம் பயன்படுத்த மாட்டார், இயற்கையாக அள வச்சிருவார் மக்களை. அவர் தன்னுடைய கடமைகளை மிக சரிவர செஞ்சுட்டு போயிருக்கார். அவர் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை தமிழ் திரையுலகம் இழந்துருச்சு. ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது, அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா அவர் எந்த வயசுலேயும் அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா என் படங்களில் அவர் பயன்படுத்தியிருக்கேன். வாழ்க்கை ஜனநாயகம் பல படங்களில் எளிமையான மனிதர். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்கும் அனைத்து திரையுலக சுவாசிப்பாளர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.